ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு உடல் நலம் மிகவும் மோசமாகிவிட்டது. வைத்தியரும் வந்து பார்த்தார். வைத்திய செலவு நிறைய ஆகும் என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு சென்றார். வைத்திய செலவுக்கு தெனாலிராமனிடம் பணம் இல்லை. இந்த வைத்திய செலவுக்கு நம்ம கிட்ட பணமே இல்லையே, என்ன செய்யறது? யார்கிட்ட போய் கேட்கலாம்? பேசாம நம்ம ஊர்ல வட்டிக்கு கொடுக்கற அந்த சேட்டை போய் பார்க்கலாம். வா தெனாலிராமா, என்ன அதிசயம்? உன்னை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லையே. எனக்கு பண தேவை உள்ளது, அதனால் தான் தங்களிடம் கேட்டு பார்க்கலாம் என்று வந்துள்ளேன். பணமா? சரி, தருகிறேன். ஆனால் திருப்பி தரும்போது வட்டியும் முதலுமாக திருப்பி தர வேண்டும். பணத்தை எப்போது திருப்பி கொடுப்பாய்? நான் ஒரு உயர் ஜாதி அரேபிய குதிரை வைத்திருக்கிறேன் அல்லவா, என் உடல் நலம் தெரியதும் குதிரையை விற்று பணத்தை தருகிறேன். அவன் சொன்னதின் பேரில் சேட்டும் நம்பிக்கையோடு பணம் கொடுத்தான். பணத்தை பெற்றுக்கொண்ட தெனாலிராமன் வைத்தியரிடம் சென்று சிகிச்சையை ஆரம்பித்தான். விரைவில் குணமும் அடைந்தான். பல மாதங்கள் ஆகிவிட்டன, இன்னும் இவன் நம்மிடமிருந்து வாங்கின பணத்தை திருப்பி தரவே இல்லை. இன்று சென்று அவனிடம் என்னவென்று கேட்போம். ஆகையால் சேட் தெனாலிராமனை சந்திக்க புறப்பட்டான். தெனாலிராமனை பார்த்து, என்னப்பா, உடல் குணமானதும் குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னாய், இன்னும் தரவில்லையே, உடனே கொடு என்றான். தெனாலிராமனும் நன்கு யோசித்தான். அநியாய வட்டி வாங்கும் சீட்டுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினான். சரி, குதிரையை விற்று பணம் தருகிறேன், என்னுடன் நீயும் வா என்று அவனையும் அழைத்து கொண்டு பக்கத்து ஊரில் நடக்கும் சந்தைக்கு புறப்பட்டான். போகும்போது குதிரை கூடவே ஒரு பூனையையும் அழைத்துச் சென்றான். சந்தையில் தெனாலிராமனின் பலபலப்பான குதிரையை பார்த்து ஒரு பணக்காரன் தெனாலிராமனிடம், உன் குதிரை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது, இதன் விலை என்ன என்று கேட்டான். அதற்கு தெனாலிராமனோ, இந்த குதிரையின் விலை 1 பவுன் தான், இந்த பூனையின் விலையோ 500 பவுன். ஆனால் இந்த பூனையையும் சேர்த்து வாங்கினால்தான் இக்குதிரையை கொடுப்பேன் என்றான். தெனாலிராமனின் பேச்சு அவனுக்கு வினோதமாக இருந்தாலும் குதிரையை வாங்க வேண்டும் என்ற மிகுந்த ஆவலில் 501 பவுன் கொடுத்து குதிரையையும் பூனையையும் வாங்கிச் சென்றான். பின் சேட்டிடம் 1 பவுனை மட்டும் கொடுத்தான். ஆனால் 1 பவுனை சேட் வாங்க மறுத்துவிட்டான். குதிரை அதிக விலைக்கு போகும் என்று நினைத்துதான் உனக்கு பணம் கொடுத்தேன், ஆனால் நீ என்ன இப்படி ஏமாற்றுகிறாய் என்றான். அதற்கு தெனாலிராமன், ஐயா சேட்டே, குதிரையை விற்றுத்தான் உனக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன். அதன்படி குதிரையை 1 பவுனுக்கு விற்று அந்த 1 பவுனையும் உனக்கே கொடுத்து விட்டேன். நீ வாங்க மாட்டேன் என்கிறாய், அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றான். சேட்டோ தனக்கு 500 பவுன் வேண்டும் என்று அடம் பிடித்தான். இறுதியில் இவர்கள் வழக்கு மன்னர் கிருஷ்ண தேவராயரிடம் சென்றது. மன்னர் இவ்வழக்கை ஆதியோடு அந்தமாக விசாரித்தார். பின் தெனாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பு கூறினார்.